கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவிற்கு பின்பு வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தொங்கு சட்டசபை அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கிங் மேக்கராக குமாரசாமி உருவெடுத்துள்ளார். ஆனால் தங்கள் கட்சி கிங் மேக்கர் அல்ல, கிங் என்று குமாரசாமி கூறியுள்ளதால் முதல்வர் பதவியை பெற அவர் முயற்சி மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கான தேர்தலில் காங்கிரஸ், பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகிய கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவி வந்தது. தொடக்கத்தில் ஆளும் அரசு மீதான ஊழல் புகார், பாஜக மூத்த தலைவர்களின் விலகல் ஆகியவை காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்ற சாதகமானவையாக பார்க்கப்பட்டன. பின்னர் மத்திய அரசின் செயல்பாடுகள், இடஒதுக்கீடு, டபுள் இன்ஜின் சர்க்கார், மோடி மேஜிக் ஆகியவை பாஜகவை முன்னிலைப்படுத்த வலு சேர்த்ததாக கூறப்பட்டன. இந்த சூழலில் சத்தமின்றி தேர்தலுக்கு முன்பாக ஓராண்டாகவே களப்பணி செய்து வந்தது மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி. மாநிலம் முழுவதும் 209 வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தாலும் இந்த கட்சி கர்நாடகாவின் மாண்டியா, ஹசன், மைசூரு, ராமநகரா, தும்கூர் ஆகிய மாவட்டங்களில் பலமாக உள்ளது. அதில் எப்படியும் 40 தொகுதிகளையாவது வெல்ல வேண்டும் என்ற முனைப்போடு வேலை பார்த்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் எப்போதும் ஆளுமையாக செயல்படும் JDS கட்சி இந்த முறை காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்பதையும் உறுதிபட கூறியிருந்தது. இதேபோல் குமாரசாமியுடன் கூட்டணி இல்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் DK சிவக்குமார், சித்தராமையா உள்ளிட்டோரும் கூறியிருந்தனர். 2004 ஆண்டில் முதன்முறையாக JDS பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தது. 2008 ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் வென்று கர்நாடகாவில் முழுமையான ஆட்சி பொறுப்பேற்றது. 2013 ஆண்டு காங்கிரஸ் கட்சி வென்று ஆட்சி அமைத்தது. 2018 பாஜக, காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுக்குமே பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் 104 இடங்களில் வென்றும் பாஜகவால் ஆட்சியமைக்க முடியவில்லை. காங்கிரஸ் கட்சி தடாலடியாக மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு ஆதரவு அளித்ததால் குமாரசாமி முதல்வராக பதவியேற்றார். ஆனால் ஆட்சி ஒரு வருடம் கூட நீடிக்கவில்லை. காங்கிரஸ் மற்றும் JDS கட்சியிலிருந்து சில அதிருப்தி MLAக்கள் பதவியை ராஜினாமா செய்ததால் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைத்தது. இந்த நிலையில்தான் கூட்டணிக்குத்தான் தயார் என்ற கருத்தை தற்போது முன்வைத்திருக்கிறார் குமாரசாமி. தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் கடந்த காலங்களைப் போலவே இம்முறையும் தனக்கு லக்கடிக்கலாம் என்ற கனவில் மிதக்கிறார் குமாரசாமி. அதை உறுதிப்படுத்தும் நோக்கில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் வட்டாரங்களில் இருந்து குமாரசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் பணிகள் திரைமறைவில் தொடங்கிவிட்டதையும் பார்க்க முடிகிறது. தனது நிபந்தனைகளை ஏற்கும் கட்சிக்கே ஆதரவளிக்கப்படும் என்று குமாரசாமி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை குமாரசாமி விதித்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் மீண்டும் காங்கிரசுடன் கூட்டணி என்ற நிலைப்பாடையே JDSஇன் முதன்மை தேர்வாக இருக்கலாம் என்ற கருத்தையும் முன்வைக்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. ஒத்திவைக்கப்பட்ட